நீட் தேர்வு தொடர்பாக விவாதிக்க இன்று சட்டமன்ற அனைத்துக் கட்சிக் கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் காலை 10:30 மணிக்கு நடக்கிறது. தமிழகம் முழுவதும் இரண்டாம் நாள் இரவு நேர ஊரடங்கில் வாகன தணிக்கை தீவிரம். முகக்கவசம் அணிந்து செல்ல போலீசார் அறிவுறுத்தல். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் மீது வழக்கு பதிவு. வேட் மனுவில் உண்மைகளை மறைத்ததாக தாக்கல் செய்யப்பட்ட புகாரில் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் இன்று 18வது மெகா கொரோனா தடுப்பூசி முகாம். சென்னையில் 1600 இடங்களில் நடத்த மாநகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு. முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டாலும் சென்னையில் நாளை புறநகர் ரயில்கள் இயங்கும். முன்பதிவு கவுண்டர்கள் செயல்படாது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருச்சி விமான நிலைய சரக்கு முனைய சேவை நாளை முதல் தற்காலிக நிறுத்தம். ஏற்றுமதியாளர்கள் விமான நிலையத்திற்கு சரக்குகளை கொண்டு வர வேண்டாம் என்று அறிவிப்பு. திமுக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும். சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். சென்னை எழும்பூர் காவல்துறை அருங்காட்சியகம் ஒரு வாரம் மூடல். கொரோனா பரவலை அடுத்து மாநகர காவல்துறை அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் பொருட்கள் குறைவாக இருந்தால் முறையிட இலவச அழைப்பு எண் அறிமுகம். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. நீலகிரி மாவட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிடும் நேரத்தை குறைத்தது மாவட்ட நிர்வாகம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மட்டுமே சுற்றுலா தலங்கள் செயல்பட அறிவுறுத்தல். இலங்கை சிறையில் உள்ள 56 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. 75 மீன்பிடி படகுகளை மீட்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம். இந்தியாவில் செலுத்தப்பட்ட தடுப்பூசி டோஸ் எண்ணிக்கை 150 கோடியை கடந்தது. ஒரே நாளில் 81 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல். பொதுமக்களுக்கு ஆன்லைன் மூலம் ஆற்றுமணல் விற்பனை செய்யப்படும் என அமைச்சர் துரைமுருகன் அறிவிப்பு. விண்ணப்பித்தோர் தவிர இருப்பை பொறுத்து லாரி உரிமையாளர்களுக்கும் வழங்க ஏற்பாடு. கொரோனா பாதிப்பால் நடிகர் சத்யராஜ் மருத்துவமனையில் சிகிச்சை. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நடிகை த்ரிஷா மீண்டு வருகிறார். வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் அனைவருக்கும் ஒரு வாரம் வீட்டு தனிமை கட்டாயம். 8வது நாள் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவு. டெல்லியில் வார இறுதி ஊரடங்கு அமலானதால் கடும் கட்டுப்பாடு. அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே இயங்க அனுமதி. பஞ்சாப் மாநிலத்தின் 6 காவல்துறை அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ். பிரதமர் பயணத்தில் பாதுகாப்பு குறைபாடு குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு. அமெரிக்காவில் பெய்த கனமழையால் நீரில் மூழ்கிய கார்கள். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. இந்தியா சீனா ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை. படைகள் வாபஸ். எல்லை பிரச்சினை குறித்து 12ஆம் தேதி விவாதிக்க முடிவு. நாக்பூரில் உள்ள RSS தலைமை அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு. தீவிரவாத இயக்கத்தின் மிரட்டலை அடுத்து போலீசார் நடவடிக்கை. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்ட ரோபோ மனிதர்களைப் போலவே முகபாவனைகளை செய்து மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 9.2% இருக்கும். மத்திய அரசு கணிப்பு.